கடந்த 74 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை தமிழ் மக்கள் தமிழ் தேசத்து மக்கள் இந்த சுதந்திரமானது அது தமிழர்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் எங்கள் தேசத்திலே எங்கள் விடுதலையை எங்கள் ஆட்சியை ஐரோப்பியர்களிடம் போரிலே இழந்த சுதந்திரத்தை மீட்பதற்காக நாங்கள் போராடுவோம் என்று 74 ஆண்டுகள் 75 ஆண்டுகளுக்கு முன்னரே தந்தை செல்வா இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்திருந்த நாளில் தெற்கிலங்கையிலே அரசியல் அவர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற நேரத்தில் தமிழருடைய தேசத்திலே தமிழர்கள் மத்தியிலே இந்த நாளை இருள் நாளாக இருண்ட நாளாக கருப்பு நாளாக விடுதலைக்கான அடித்தளத்தை தந்தை செல்வா மிக பகிரங்கமாகவே அறிவித்தார். 75 ஆண்டுகளை கடந்தும் தமிழகத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலை எண்ணம் கிடைக்கவில்லை. எனக்கு இந்த மட்டக்களப்பிலே இந்த இடத்திலே பேசுகின்ற பொழுது 78 ஆண்டு செப்டம்பர் 2 உங்களை போன பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே திரண்டு அன்றைய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு முதல் 2 நாட்களுக்கு முன்னர் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த மண்ணிலே கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து தமிழர்கள் தேசத்தில் மட்டக்களப்பில் அம்பாறையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பக்கத்திலே இருக்கின்ற போலீஸ் நிலையம் முற்றுகையிடப்பட்ட வகையில் அந்த இளைஞர்களால் நடக்கப்பட்டது. அது எனக்கு நினைவிருக்கிறது. இன்றும் அந்த வகையிலே இந்த கருப்பு தினத்தை இலங்கையின் சுதந்திர தினத்தை மறுத்து இலங்கையின் தமிழர்களுடைய விடுதலையை நிலைநாட்டி அந்த விடுதலைக்காக நாங்கள் போராடுவோம் என்று தம்பி தானே அவர்கள் முன்பு நாங்களும் அதே வயதில் இந்த மண்ணிலே இருந்து முழங்கியதை போல இன்றைக்கு முழங்கி இருக்கின்றார். அது எங்களுடைய தீர்மானமாக இடசங்கல்பமாக அந்த இலட்சியத்தை நாங்கள் அடைவதற்கு இங்கே திரண்டிருக்கின்ற மக்கள் மீண்டும் இந்த மட்டக்களப்பிலே நாங்கள் அந்த போராட்டத்தை ஒரு அங்கமாக இன்றைக்கு இந்த நாளை கவி நாளாக தமிழர்களுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு நாளாக இங்கே பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த மண்ணிலே எங்களுடைய இளைஞர்கள் நான் தம்பி நினைத்து பார்த்தேன் வேணுதாஸ் சிறைச்சாலைக்குள்ளே நாங்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்குள்ளே அழைக்கப்பட்டிருந்த பொழுது ஏற்பட்ட ஒரு கலவரம். இந்த சிறைச்சாலைக்குள்ளே என்னுடைய பின் தலையிலும் தோளிலும் கல்லறை பற்றி அதனால் இரத்தம் சிந்திய நாளையும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த மட்டக்களப்பு தனியை யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு முழுவதும் 61 ஏப்ரல் வரையிலும் 3 மாதங்களாக நடைபெற்ற அறவழி போராட்டத்தை தந்தை செல்வா ஆரம்பித்து நடத்திய பொழுது அந்த போராட்டம் 3 மாதங்களுக்கு இந்த நாட்டில் அரசாட்சி இல்லை என்று சந்தேகப்பட்டார். ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க பகிரங்கமாக அறிவித்த காலத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அப்படியால் இங்கே கூடியிருக்கின்ற கட்சிகளின் தலைவர்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்றங்களிலே வேட்பாளராக நிற்கின்ற பிரதிநிதிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இங்கே தலைமை தாங்கி இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுபடியால் மிக விரைவில் இன்னும் 2 மாதங்களில்
தமிழ்சி கட்சியுடைய மகாநாட்டை நாங்கள் கூட்டி எதிர்காலத்தில் எங்கள் இலட்சியத்தை அறிவதற்காக தமிழர் தேசத்திலே நாங்கள் தமிழர்கள் ஆளுவதற்காக அந்த விடுதலையை சுதந்திரத்தை பிரகடனம் செய்வதற்காக அதற்கான போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அந்த மகாநாட்டிலே நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கிறோம் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டியவராக இருக்கின்றேன். ஆகவே இந்த அரசாங்கம் ஆச்சரியமான முறையில் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் ஜனாதிபதியாக நினைக்கிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா ஆச்சரியமான முறையில் பாராளுமன்றத்திற்கு வந்து ஆச்சரியமான முறையில் பிரதமராக வந்து ஆச்சரியமான முறையில் ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை ஜனாதிபதியினுடைய இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை பயன்படுத்தி இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கின்றார். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு முன்னர் இந்த நாட்டினுடைய பிரச்சனை இன பிரச்சனை இனங்கள் விடுவிப்பது கைதிகள் விடுவிப்பது பிஜிஏ பயங்கரவாத தடை சட்டத்தை நிறைவேற்றி இருப்பதை எங்களுடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றுவேன் என்று அதிகாரத்தை போல் சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஒரு ஆறுதல் ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நிச்சயமானதாக இருக்க மாட்டார்கள் என்பதையும் மனதிலே நாங்கள் சொல்ல வேண்டியிருந்தோம். அப்படியே அவர் நடைபெற்றால் ஜனாதிபதி எப்படி ஆச்சரியமாக ஜனாதிபதியாக வந்தாரோ அதே போல இந்த நாட்டிலும் ஒரு அரசியல் தீர்வு அமைதி விடுதலை தமிழர்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோம். நேற்று முன்னிலம் நேற்று என்னுடைய பிரதேசத்திலே எத்தனையோ நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நிலத்தை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து எங்களை விடுவிப்பதற்காக எங்களுடைய தேசத்தின் விடுதலை மட்டுமல்ல வடக்கு கிழக்கு முழுவதும் ராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். நேற்றைக்கு என்னுடைய பிரதேசத்திலே உங்களுடைய பிரதேசத்திலே 3500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இப்பொழுது ராணுவத்திலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது 109 ஏக்கர்களை விடுவிப்பதாக அறிவித்தது ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி தான். 3500 மேற்பட்ட நிலங்கள் இப்பொழுதும் காங்கேசந்திர தொகுதியே மற்றும் ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது. அதைவிட வடக்கு கிழக்கு தேசத்திலே 46,000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இப்பொழுதும் ராணுவ ஆக்கிரமிப்பில் அரசாட்சியின் ஆக்கிரமிப்பில் இன்னைக்கு இருக்கின்றது. நேற்றைய நிகழ்ச்சியை திரு சுரேந்திர அவர்கள் சொன்னபோது ஆச்சரியப்படவில்லை. மூலம் இரங்கலும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சென்ற மாதம் நானும் அந்த அரங்கிலே இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அவர்கள் பேசினார். வரி வழக்கிய பிரச்சனை நான் இப்பொழுது தீர்ப்பேன் என்று சொன்னார். அது அல்ல, வடக்கு கிழக்கிலே தமிழ் தாயகத்திலே ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்படுவது மட்டுமல்ல தமிழர்களுடைய அரசியல் தீர்வையும் அங்கீகரிப்பதற்கு ஆயத்தமா என்ற கேள்வியைத்தான். இந்த சந்தர்ப்பத்திலும் இருந்த நாளிலே சுதந்திர தினத்தை எதிர்த்து தமிழர்களுடைய விடுவிற்கான நாளாக நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கின்ற இந்த நிலத்திலே அரசாங்கத்திலே கேட்பது இந்த தமிழர்களுடைய தமிழ் தேசத்தினுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை நாங்கள் அதற்காக போராட வேண்டிய நெருக்கடியை கச்சாயத்தை இன்றைக்கு நீங்கள் இந்த மக்களுக்கு விட்டிருக்கின்றீர்கள், தமிழ் மக்களுக்கு விட்டிருக்கின்றீர்கள். அதனுடைய ஆரம்பம் இன்றைக்கு இந்த பேரழிச்சியிலே இந்த அரங்கிலே மட்டக்களப்பு மணியிலே இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக அறவழியில் அகிம்சை வழியில் ஜனநாயக வழியில் எங்களுடைய மக்களை அணிதிரட்டி சர்வதேசத்துடன் இணைந்து குறிப்பாக இந்திய நாடு எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பை இந்த இந்து மகாசமுத்திர பிராந்தியத்திலே இந்தியாவுடைய பாதுகாப்பை மிக உத்வேகமாக
சிறந்த அணுகல் முறையில் உங்களிடம் நான் விளைவிக்கப்படுகிறேன் மிக்க நன்றி.